ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு பிராங்க் வீடியோ பண்ண கிளம்பிட்டோம். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹேர் ஃபாலாக இருந்துச்சு. ஸோ எப்படி நான் தடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணால் மேன் மேட்டர்ஸில் நம்ம ஹேர் கம்மிஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், வந்துருச்சு. இது ரொம்ப சிம்பிள்ங்க. எப்படி இந்த ஹேர் கம்மிஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், சாஃப்ட்டாக போதும். நீங்கள் ஆர்டர் பண்ணோன்னா 1 மந்த்துக்கான ஹேர் கம்மிஸ் உங்களுக்கு இந்த பேக்கில் வந்துடும். நீங்கள் ஒரு 3 மந்த் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளுங்க, இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மட்டும் போதும். சிம்பிளுங்க, இந்த மாதிரி சாஃப்டாக போதும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, இது சுகர் ஃப்ரீ. அது மட்டும் இல்லைங்க, இதில் பயோட்டின், ஜிங்க் அண்ட் மல்டி விட்டமின்ஸ்னு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு 3 மந்த் நீங்கள் ரெகுலராக டெய்லி ஒன்று எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, மேன் மேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கிளினிக் ஒன்று ரன் பண்ணிட்டு வராங்க மென்ஸுக்காகவே. இப்போ உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்குது, நியூட்ரிஷன் கம்மியாக இருக்குது, அப்புறம் ஃபேட்டு, இதை பற்றின எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கன்சல்ட்டிங் கொடுத்துட்டு வராங்க. இந்த ஹேர் கம்மிஸ் பார்த்தீங்கன்னா நோ ஆடட் சுகர், சுகர் ஃப்ரீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம், பிரச்சனை இல்லை. காய்ஸ், முடி ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போவே மேன் மேட்டர்ஸில் ஹேர் கம்மிஸ் வாங்கி சாப்பிட்டு உங்க முடியை காப்பாத்துங்க. இஸ் அலைசிட் கேர் உக்கர்லாம் வாங்குங்க. ஹலோ, யா, இப்ப நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன், நீ எங்க இருக்கீங்க? ஆமா, பிரியா பெட்ரோல் பங்க் ஓபன் பண்றேன் பொங்கலுக்கு. ஆமா, இல்ல இல்ல, இங்க ஒரு கியூட் கேர்ள் பக்கல டிஸ்டர்ப் பண்றேன், பேசிட்டு இருக்காங்க. என்னண்ணா இங்கே வேலைங்க, இன்னைக்கு பார்க்குற எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஓசியில் என்ன வேணாலும் கொடுங்க, லேக்ஸ் கணக்கில் செலவானாலும் கோடியில் போனாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் தெருக்கோடியில் இருக்க எல்லாருக்குமே ஒரு சாப்பாடு உணவு எல்லாரும் ஏதாவது ஒன்று கொடுத்துருங்க. ஓகேயா? நீங்க அப்பப்போ பேசி பேசி டிஸ்டர்ப் பண்ணீங்க. பெட்ரோல் பங்க் வச்சிருக்கேன் அப்படி சொன்னீங்க, பார்க்கில் சுற்றிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, ரொம்ப இத்தனை நாள் வந்து மணி ரொம்ப ஏர்ன் பண்ணி வந்து, ஆக்சுவலாக நான் ஏர்ன் பண்ணல, எங்கள் அப்பா தான் ஃபுல்லாக இது பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் காசை வந்து அவர் சேமிச்சிட்டு இருக்காரு, எனக்கு வந்து அந்த மனசு கிடையாதுங்க. என்ன வந்து தாராள பிரபுன்னு கூப்பிடுவாங்க சின்ன பிள்ளைலேருந்து. ஆக்சுவலாக வந்து யாராவது ஒருத்தர் உதவின்னு கேட்டு வந்தாலே நான் வந்து இல்லைன்னு சொல்லவே மாட்டேங்க. எல்லாருக்கும் நீங்களும் ஏதாவது யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன இருங்க, என்ன கொடுக்குறீங்களா? பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேங்க. ஹேண்ட்ஸம் பெக்கராக இருந்தாலும் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு பார்த்தீங்களா? யாருமே என்ன சொன்னதே இல்லை சாமி, ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. அது துபாய் காசு, துபாய் காசு இதாவது இல்ல, அவங்க அவங்க மாத்திக்குவாங்க சாமி. 100 ரூபா வச்சுக்கோங்க, 100 பரவாயில்லைங்க. உதவின்னு கேட்டா நான் எல்லாமே கொடுத்துருவாங்க. குளிருதுன்னு சொல்றாங்க, உதவி செய்யக்கூடாதா? எதை கழட்டி கொடுக்கணும்? அவங்க கேட்டா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? கேட்டா குடுப்பீங்களா? நான் வாட்ச் எல்லாம் கட்டினதே இல்லைங்க. நானே போன வாரமேவும் அந்த பக்கம் 6 மணிக்கு அந்த பிச்சை எடுக்க கூப்பிட்டாங்க, மணி கரெக்டா பார்க்க முடியாதனால போக முடியாம வசூலே போச்சு சாமி. பாவமா இருக்கு. நீங்க என்ன சொல்ல கொடுத்துருவாங்க? நன்றிங்க ஐயா, தங்கமான ஆளா இருக்கீங்களே. இவர் கடைக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். தங்கமா ஏங்க, ஏதோ சண்டை இருக்கலாம் உங்க குடும்பத்துக்குள்ள, அதே அப்படி சொல்லாதீங்க.
இல்ல இது என்ன என்ன தங்கம்னு சொல்றீங்களா ப்ரோ? அது வைரம் ப்ரோ. அது இல்லங்க, உங்களுக்கு வைரம் தாங்க. நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் உங்க மனசு தாங்க வைரம். வைரம் சொன்னா உங்க வயிறு நிறைஞ்சிருச்சா? வயிறு நிறையலாம் சொல்லுங்க. பக்கத்துல கேஎஃப்சி இருக்கு. நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணதான் இருந்தா ரொம்ப. ஐயோ ஐயா, நீங்க ரொம்ப தாராள மனசா இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு உங்க ரேஞ்சுக்கு இவங்க கம்மி தான். அப்போ அப்போ ஒரு கம்மி இல்லையாங்க. ஓகே, அப்போ ஆனா நீங்க உங்க தாராள மனசுக்கு நீங்க ஏன் தாராளமா ஒரு நாலஞ்சு பேருக்கு வாழ்க்கை தரக்கூடாது? இல்ல 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 இல்லங்க, எல்லா பொண்ணுங்களும் இவங்களா ஆக முடியாது. இல்ல ஐயோ, நான் சாரிங்க, ஃபியூச்சர் நினைச்சு பேசிட்டேன். நான் ஃபியூச்சர் அப்படி பேசுங்க. ஐயோ, நீங்க என்ன பாக்காதீங்க. நான் உங்களை அப்ப அவர் உங்க பாய் ஃப்ரெண்ட் இல்லீங்களா? அப்படிங்களா? ஆனா நான் பாத்தீங்கன்னா சிங்கிளா தாங்க இருக்கேன். பெகர். ஓகே ஓகே, பெகர். என்னதான் நீங்க பர்கர் மாதிரி இருந்தாலும் பெக்கருக்குலாம் நீங்க ஹெல்ப் பண்ண கூடாதுங்க. நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே சரிங்க ஐயா. நான் வந்ததுக்கு இவ்வளவு தாராள மனசு இவ்வளவு கொடுத்தது. வாட்சி, டிஷர்ட், அமௌண்ட். ஓகேயா? எனக்கு எதுக்குங்க? எனக்கு இன்னைக்கு இது என்ன வரும், நாளைக்கு வேற வரும். உங்களை மாதிரி வேற எதுவும் வராது. காசை சொன்ன மணி கம்ஸ். இல்லைங்க ஐயா, லவ் டுடே வந்து டுடேவே போயிருங்க ஐயா. நம்பாதீங்க யாரையும். ஏன் அனுபவத்துல சொல்றேங்க. வரேங்க. ஏங்க பெக்கர், ஒன் நிமிஷம். இப்படியா போறீங்க? வெறுங்கால்ட்டியா போறீங்க? வெறுங்கால்ட்டு போறது வந்து நான் என்ன பண்றது? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாங்க. நீங்க ஆல்ரெடி இருங்க ப்ரோ. இந்த ஷூ வச்சுக்கோங்க ப்ரோ. ஐயா நிஜமா தான் சொல்றீங்க? வச்சுக்கோங்க. யா நீங்க வச்சுக்கறீங்க? வாங்க 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 வாங்க. ரொம்ப நன்றிங்க. ஏய் என்ன நீங்க கூப்பிடுவீங்க? எல்லாருக்கும் தெரியும். ஐயா நீ உங்களை நான் என்ன சொன்னீங்க கூப்பிடுவீங்க? கடவுளும் கூப்பிடுறதும் கூப்பிடுறேன். காலையில இருந்து சாப்பிடல. ஆனா நீங்க கொடுத்த காசுல சாப்பிட்டுக்கணும், பிரச்சனை இல்ல. எங்க? சரி வாங்க போலாம். எல்லாருக்கும் தானே? எல்லாருக்கும் தான். உங்களுக்கு வேணுமாங்க? எனக்கு ஒன்றும் வேண்டாம். பிரியாணி வேணுமா? அவங்களே பிரியாணி மாதிரி தான் இருக்காங்க. உண்மை இல்லை, உண்மையில பிரியாணி மாதிரி இருக்கீங்க. சரி கீழே கொட்டிடுங்க, சரி கீழே கொட்டிடுங்க. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி. தாராள மனசியா. ஏன் உங்களை ஒரு டைம் கட்டி மட்டும் பிடிச்சிக்கலாங்களா? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் ஹக்கு ஹக்கு தானே? உங்களை உங்களை தாராள மனசுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நல்லா தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா இருப்பீங்க. கிழிஞ்சு கிழிஞ்சு இருந்தா அது பெக்கர் வியர், கிளியாம இருந்தா அது பார்ட்டி வியர். மே இங்க லுங்கி இங்க இருக்க. ஏன் நாங்க போட்டு பார்ட்டிக்கே கிழிஞ்சு கிழிஞ்சு தான் போட்டுருக்காங்களா?
அது நான் ரெண்டுமாவே நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். நீங்கள் பார்ட்டி எதாவது போயிருக்கீங்களா? பார்ட்டியெல்லாம் பார்ட்டியில் விட மாட்டாங்க. அம்மா தாய் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அம்மா தாய் ஓகேடா. மம்மி டாடி ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ மம்மி டாடி ஹெல்ப் மீ மம்மி டாடி ஹெல்ப் மீ. எங்க ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக அவர் பெக்கரும் கிடையாது, நான் பெரிய அவ்வளோ பெரிய லம்பாடியும் கிடையாதுங்க. திடீர்னு ஒரு பொண்ணு பகலில் வந்து இந்த மாதிரி பெக்கராக இந்த மாதிரி ரிச் காயாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணால் என்ன ரியாக்ஷன் கொடுப்பீங்கன்ட்டு ஒரு ப்ராங்க் மாதிரி அவர் முடிச்சாங்க. அந்த ஒரு கேமரா சொல்லுங்கள் ப்ரோ நீங்களே ஏதாச்சு. சிஸ்டர் இந்த வீடியோ மட்டும் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிக்கிட்டீங்களா? எந்த வீடியோ போட்டுக்கலாம்லாங்க? போட்டுக்கலாம். ரைட்டுங்க, ஒரு ஹாய் மட்டும் காட்டிடுங்க. இது கோவை 360 ஒரு யூடியூப் சேனலுங்க. அந்த அந்த சேனலில் இந்த வீடியோ போடலாமா? ஆ, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, நீங்கள் பார்க்குறதா எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அண்ணாங்கண்ணா இது அவாய்ட் பண்ணிக்கலாங்க. இந்த கோவை 360 சப்ஸ்கிரைப்லான்னு ஒரு சொல்லுங்கிறீங்களா? கோவை 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன பண்ணணும்? அது ஒன்றும் பண்ணுங்க. பாய்.